அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 14/5/2021 அக்ஷய திதி அன்று இந்த பொருட்களை மட்டும் வாங்கி பாருங்கள், பிறகு நடக்கும் மாற்றத்தை. அக்ஷய திதி அன்னைக்கு பெண்கள் நகை கடைக்கு போய் நகை வாங்கினா அவங்களுடைய வாழ்க்கை முன்னேறும், நகை சேர்ந்துட்டே இருக்கும், அட்லீஸ்ட் 1 கிராம் அளவுக்காவது தங்க நகை வாங்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை, ஏதாவது சித்தர்கள் எழுதியிருக்காங்களான்னா அதற்கான குறிப்புகள் முழுமையாக கிடைக்கல. ஆனால் அக்ஷய திதி அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையவே தலைகளாக மாத்தி இப்ப இருக்கக்கூடிய நிலையில இருந்து மேலும் நம் நிலையை உயர்த்தியும் நமக்கு இருக்கக்கூடிய தரித்திரங்கள் முழுமையா போய் கஷ்டங்கள் முழுமையா நீங்க ஆரம்பித்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்றதுக்கு சில ஆன்மீக குறிப்புகள் இருக்கு, அவற்றை பார்த்தலாம். அக்ஷய திதி அன்னைக்கு பெண்கள் காலையில குளிச்சுட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கடைக்கு போய் கல்லுப்பு வாங்கிட்டு வாங்க. கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் கல்லுப்பு கிடைக்கும் கொரோனா நேரத்தையும். அது கூட நெல்லிக்காய், மரநெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா, அதுவும் வாங்கிட்டு வாங்க. இப்ப நிறைய கடையிலே மரநெல்லிக்காய் கிடைக்குது, ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகனால அதுவும் கிடைக்குது. அதை வாங்கிட்டு வந்து நல்லா நறுக்கி அதை வந்து தயிர் சாதம் பண்ணுங்க. அடுத்தது குறுமிளகு நிறைய போட்டு உளுந்து வடை தயார் பண்ணுங்க. இதை பண்ணி 3 ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யுங்க. இது போல நீங்க பண்ணுனீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அடுத்த அக்ஷய திதி வரதுக்குள்ள நம்மளுடைய அனைத்து தரித்திரங்களும் நீங்க ஆரம்பிக்கும், நம்மளோட வாழ்க்கை மென்மேலும் உயர ஆரம்பிக்கும். இப்ப இருக்கிறத விட கன்ஃபார்மா நம்ம வாழ்க்கையை மாறும்னு குறிப்பிட்டிருக்காங்க. சரி, இந்த நேரத்தில் நம்ம போய் வெளியே போய் அன்னதானம் போடுறது கன்ஃபார்மா நடக்கிற காரியம் கிடையாது. ஆனா இதுக்கு ஒரு வழி இருக்குது. அதாவது அன்னதானம் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்க தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு நீங்க சமையல் பண்ண உணவை கொடுக்கலாம். இது வந்து நேரடியா பைரவருக்கு கொடுக்கறதா நீங்க மனதார வேண்டிக்கிட்டு உங்க தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு கொடுங்க. எங்க தெருவில் நாய்களே இல்லைங்க, நாங்க என்ன பண்ணணும்னா பறவைகளுக்கு அதை வச்சுட்டு வாங்க உணவை. அப்படி பண்ணும்போதும் ஒரு உயிரோட பசியை நீங்க தீர்த்து வைத்ததுக்கான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா உங்களுக்கு இதோட முழு பலன் கிடைக்காட்டுமே நிச்சயமா 70% ஆகும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். அதன் மூலமாக நம்மளோட தரித்திரங்கள் கஷ்டங்கள் நீங்க ஆரம்பித்து நம்மளோட வாழ்க்கை உயர ஆரம்பிக்கும். இதை பயன்படுத்தி பாருங்க. இந்த குறிப்புகள் ஆன்மீகத்திலையும் குறிப்பிட்டிருக்காங்க. இதை நம்ம பண்ணும்போது நம்ம வாழ்க்கை கொஞ்சம் முன்னேற ஆரம்பிக்கும். இப்ப சொன்ன விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் கிடைக்கலீங்கன்னாலும் பரவாயில்லைங்க, இருக்கிறத வச்சு நீங்க பண்ண ஆரம்பிங்க. ஆனா மன நம்பிக்கையோட முழு அர்ப்பணிப்போட பண்ணுங்க, கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் தெரியும். நன்றி, வணக்கம்.